பயோகான் லிமிட்டடுடைய நிறுவனர் கிரண் மசும்தார் சா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1953 மார்ச் 23 அன்னைக்கு இந்தியாவுடைய கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூரில் ரசேந்திர மசும்தாருக்கும் யாமினி மசும்தாருக்கும் மகளாக பிறக்கிறார் கிரண் மசும்தார் சா. இவங்க கூட பிறந்தவங்க ஒரு பிரதர் இருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா யுனைடெட் ப்ரூவரிஸில் ஹெட் ப்ரூ மாஸ்டராக வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. இதனால் இவங்களுடைய ஃபேமிலி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு சமயத்தில் கிரண் மசும்தார் சா சாதாரணமான குழந்தையாக தான் வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ இவருடைய அப்பாவுக்கு கிரண் மசும்தார் சா என்னதான் ஒரு பெண் குழந்தையா இருந்தாலும் அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. இது அந்த ஒரு நேரத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு காலத்தில் 1947 இந்தியா பிரிட்டிஷார்ட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்ச பிறகு அந்த ஒரு நேரத்தில் இந்தியாவில் 8% பேர் தான் படித்தவங்களே இருந்திருக்கிறாங்க. அதாவது 100ல் 8 பேர் தான் படித்தவங்களே இருந்தாங்க. அதனால இவங்க கரெக்டாக இந்த ஒரு சமயம் ஒரு சுதந்திரம் வாங்கி 7-8 வருஷம் தான் ஆயிருந்தது. அந்த ஒரு நேரத்தில் ஏறத்தாழ வெறும் ஒரு 12% மக்கள் தான் படித்தவங்களே இந்தியாவில் இருந்தாங்க. அதாவது 100 பேர் இருக்கிறாங்கன்னா 12 பேர் தான் இந்தியாவில் படித்தவங்களே 1950களுக்கு பிறகு இருந்துட்டு இருந்தாங்க. அதனால ஒரு ஒரு காலத்தில் ஆண்கள் படிக்கிறது அப்படின்றத ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும்போது கிரண் மசும்தார் சாவுடைய அப்பா அவருடைய பெண் குழந்தையை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசாங்கமும் நிறைய முயற்சி பண்ணாங்க, நிறைய மக்களுக்கு படிப்பை கொண்டு போய் சேர்க்கணும், அப்போ தான் இந்தியா வளரும் அப்படின்னு சொல்லி இந்த படிப்புக்காக ஏழை மக்கள் நடுத்தர வர்க்கத்தினர் அப்படின்னு அத்தனை மக்களுக்குமே நிறைய உதவிகளும் இந்திய அரசாங்கம் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த உதவிகளோட கிரண் மசும்தார் சாவை அவருடைய அப்பா பிஷப் காட்டன் கேர்ள்ஸ் ஹைஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பித்த பிறகு கிரண் மசும்தார் சா ரொம்பவே நல்லா படித்து வந்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எந்த விதமான லட்சியமும் இல்லாமல் சும்மா நார்மலாக நல்லா படித்தா போதும் அப்படின்ற நிலமையில தான் இவங்க வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் போக போக தான் இவங்களுக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஆர்வம் வருது. ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மாறணும், ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவு கிரண் மசும்தார் சாக்கு அந்த சின்ன வயசுலேயே வர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் இந்த கனவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது. அப்போ பணம் இல்லை அப்படின்னா எப்படி மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இருந்துட்டு இருந்தது. அப்போ தான் அரசாங்கம் சார்பாக நிறைய ஸ்காலர்ஷிப் பண்ணுவாங்க, நிறைய இந்த பிரைவேட் ஃபவுண்டேஷன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அவங்களும் நிறைய உதவி செய்வாங்க அப்படின்ற அத்தனை விஷயங்களையுமே கிரண் மசும்தார் சா அவங்களுடைய டீச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால் எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடவே ரொம்பவே நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக சயின்ஸில் ரொம்பவும் நல்லா ஆர்வம் காட்டி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக 1968 இவங்களுடைய 15 வயசில் இவங்க ஸ்கூல் படிப்பை முடிச்சிடுறாங்க. இதன் பிறகு சிறிது காலம் பிறகு இவங்க மேற்படிப்புக்காண்டி மவுண்ட் அப்படின்ற அதாவது மவுண்ட் கார்மல் காலேஜில் போய் இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. அது பெங்களூர் யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே ஜாயின் பண்ண பிறகு இவங்க பயாலஜியும் ஜுவாலஜியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே ஆர்வம் கொண்டு. அந்த ஒரு விஷயம் படித்து வரும்போது கூட மேற்கொண்டு இவங்க மெடிக்கல் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆர்வத்தோடவே இருந்திருக்கிறாங்க. 1970களுக்கு பிறகு இது ரொம்ப தீவிரமாக அடைய ஆரம்பிச்சிருக்குது. அப்போ இவங்க ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் செலவாகணுமோ அத்தனை பணத்தையும் இவங்களும் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட உதவி கேட்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக 1973 இவங்களுடைய 20 வயசில் காலேஜ்லாம் முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு இவங்க மெடிக்கல் ஸ்கூலில் என்ரோல் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. பட் அந்த ஒரு சமயத்தில் இவங்க எதிர்பார்த்த ஸ்காலர்ஷிப் கிரண் மசும்தார் சாவுக்கு கிடைக்கல. இது ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனாக அந்த ஒரு சமயத்தில் கிரண் மசும்தார் சாவுக்கு இருந்தது. ஆனால் இவருடைய அப்பா ஃபெர்மெண்டேஷன் சயின்ஸ் படிக்க சொன்னாங்க, அதாவது நொதித்தல் அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, இவருடைய அப்பா அந்த யுனைடெட் ப்ரூவரிஸில் ஹெட் ப்ரூ மாஸ்டராக இருந்திருக்கிறாங்க. இந்த ப்ரூ மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து காய்ச்சிற இடத்துல அங்கே வந்து இவர் ஒரு சூப்பர்வைசராக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து இவங்களுடைய பெண் குழந்தையான கிரண் மசும்தாருக்கும் அதை வந்து படிக்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் இது ஆண்கள் பண்ணுறதே ஒரு தவறான ஒரு விஷயமாக பார்க்கப்படுற நேரத்தில் கிரண் மசும்தார் சா ஒரு பெண் அவங்கள வந்து இதை படிக்க சொல்கிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு விஷயமா இருந்தது. அதனால் இந்தியாவில் இவங்களுக்கு அப்படின்னு வாய்ப்பு இல்லை. அப்போது இவங்க பலரேட் காலேஜ் அப்படின்ற அது மெல்பர்ன் யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியா போய் படிக்க வேண்டியது இருந்தது. 1974 இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க இதை படிக்கிறதுக்காக, ஃபெர்மெண்டேஷன் சயின்ஸ் படிக்கிறதுக்காக. அங்கே போன பிறகு அந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் அங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேயே அந்த 1974களில் ஒரே ஒரு பெண்மணி ஃபெர்மெண்டேஷன் சயின்ஸ் அதுலேயும் ப்ரூவிங் மால்ட்டிங் இதெல்லாம் படித்தாங்க அப்படின்னா அது கிரண் மசும்தார் சா மட்டும்தான். வேறு யாருமே அதனால் வரைக்கும் எந்த பெண்ணுமே அந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்து படித்ததே கிடையாது. இவருடைய அப்பாவினுடைய சஜஷன் பேரில் கிரண் மசும்தார் சா அதை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷ கோர்ஸுக்கு பிறகு 1975 இவங்க பாஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் டாப் கிளாஸ், அவங்களுடைய கிளாஸ் டாப்பராக
கிரண் மசும்தார் சா வந்து படித்து அதை முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்த பிறகு இந்தியாவில் நிறைய வாய்ப்புகள் தேடி அலைகிறாங்க. ஆனால் ஃபெர்மெண்டேஷன் படிச்சிருக்கிறாங்க, அதுவும் ப்ரூவிங் படிச்சிருக்கிறாங்க அப்படின்றப்போ பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பே கிடையாது அப்படின்றனால அப்ராடில் இவங்க நிறைய வாய்ப்புகள் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஆரம்பத்தில் இவங்களுக்கு கொல்கத்தாவில் டெக்னிக்கல் கன்சல்டண்ட்டாக இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்குது, ஜூபிட்டர் அப்படின்ற ஒரு ப்ரூவேரிஸ் கார்பரேஷனில். ஸோ அந்த கம்பெனியில் இவங்க போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க ஒரு பெண் அப்படின்றனால நிறைய பேர் வந்து நிறைய போராட்டம்லாம் மேற்கொண்டு இவங்களுக்கு நிறைய தடை பண்ணி அந்த இடத்துலேருந்து இவங்களை வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பரோடாவில் வேலை கிடைக்குது. பரோடாவில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு கார்பரேஷனில் போய் இவங்க வேலை பார்க்குறதுக்காண்டி ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஜாயின் பண்ண பிறகு அது வந்து ஸ்டாண்டர்ட் மல்டிங் கம்பெனி அப்படி கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போய் இந்த எஸ்இசி அதில் போய் இவங்க ஜாயின் பண்ணி அதில் டெக்னிக்கல் மேனேஜராக போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கிரண் மசும்தார் சா அந்த பரோடாவிலேயே வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு 1977 ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க இந்தியாவுக்கே தேடி வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் லெஸ்லி அப்படின்ற பயக்கானுடைய முன்னாள் ஃபவுண்டரான லெஸ்லி அக்கின் கிளாஸ் அப்படின்றவரை வந்து இவங்க மீட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு சோசியல் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் அந்த நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் பற்றி ஆட்கள் தேவை அப்படின்ற வந்து சொல்லி வந்திருக்கிறாங்க. அப்போ தான் கரெக்டாக கிரண் மசும்தார் சா அவங்கள மீட் பண்ணி எனக்கு எல்லாமே தெரியும், நான் இதில் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரூவிங்கில் இவங்க மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்கள அயர்லாந்துக்கு இவர் வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அயர்லாந்துக்கு கிரண் மசும்தார் சா 1977 போகிறாங்க. அங்கே போய் அவருடைய நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் வந்து வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த லெஸ்லி சொல்கிறாங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சப்ளை பண்ணுறதுக்காண்டி நிறைய இந்த பெப்பைன் மாதிரியான, இந்த பெப்பைன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பப்பாளியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் ஒரு பொருள். அந்த பொருளை எடுக்கிறதன் மூலமாக நிறைய விஷயங்கள் சீக்கிரமாக ஜீரணமாகிற மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து தயாரிக்க முடியும். ஸோ அந்த பெப்பைன்லாம் இந்தியாவிலேருந்து வேணும் அப்படின்னா இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்கணும் அப்படின்றனால கிரண் மசும்தார் சாவை நீங்கள் போய் இந்தியாவில் எங்களுடைய சார்பாக வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சராக வந்து ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கிரண் மசும்தார் சார்கிட்ட கேட்குறாங்க. இவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு 1978 இந்தியா வந்துடுறாங்க. இந்தியா வந்த பிறகு பயோகான் லிமிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை நிறுவுறாங்க. ஆனால் அது இவங்களுடைய வீட்டில், அதாவது இவங்க வாடகைக்கு இருந்த அந்த பெங்களூரில் இருந்த வீட்டில் கரேஜில் தான் அந்த கார்லாம் நிப்பாட்டக்கூடிய அந்த இடத்துல இவருடைய அப்பாட்ட பர்மிஷன் கேட்டு ஒரு கம்பெனி மாதிரி இவங்க சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க கையில் இருந்தது 10,000 ரூபாய் மட்டும்தான். அந்த ஒரு நேரத்தில் இவங்க சம்பாதிச்ச அத்தனை பணத்தையுமே இதுவரை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுட்டாங்க. இப்போ நிறைய ஆட்கள் தேவைப்படுது, அந்த ஆட்களை வச்சு தான் இந்த கம்பெனி வந்து மென்மேலும் வளர்க்க முடியும். அந்த பெப்பைன்லாம் ஒரு அந்த எக்ஸ்ட்ரா டெக்ஸனாக வந்து எடுக்கணும், அந்த பெப்பைன்லாம் பப்பாளியிலேருந்து எடுக்கணும் அப்படின்னா நிறைய ஆட்கள் தேவை அப்படின்றனால அப்போ நிறைய பேருக்கு வந்து வேலை கேட்டும் இவங்க வந்து, அதாவது வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியும் கிரண் மசும்தார் சார் வந்து போகிறாங்க. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் கிரண் மசும்தார் சாருக்கு நிறைய சவால்கள் வந்து காத்திருந்தது. ஒன்று, இவங்களுக்கு அந்த ஒரு சமயம் 25 வயசு தான். ஸோ இவங்களுடைய ஏஜை நம்பி யாருமே வேலைக்கு வர தயாராக இல்லை. அதே மாதிரி இவங்க ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாங்க, ஒரு பெண்ணாக இருந்து இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க அப்படின்றனால அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தது மற்றவங்க வேலைக்கு வந்து சேர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரியான பல தடைகள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏற்கனவே எந்த பிஸ்னஸுமே ரன் பண்ணலை. இதுதான் முதல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது கூட நம்ம வேலைக்கு போன பிறகு இவங்ககிட்ட இருந்து சம்பளம் வரலைன்னா அப்படின்ற பல பிரச்சனை வந்து இருந்தது. அதனாலேயே நிறைய பேர் கிரண் மசும்தார் சார்கிட்ட வேலைக்கு வராமலே இருந்தாங்க. ஆனால் போக போக அத்தனை தடைகளுமே கடந்து கிரண் மசும்தார் சார் எல்லாருக்குமே வந்து நிரூபிக்க ஆரம்பிக்கிறாங்க, நான் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பிஸ்னஸ் மாடலை வந்து நிறைய பிரசன்டேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முதல் முறையாக ஒரு ரிட்டையர் ஆன கரேஜ் மெக்கானிக்கை தான் இவங்க வந்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. வேலைக்கு எடுத்துப்பட்ட பிறகு அவருக்கு நல்லபடியாக சம்பளம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு நிறைய பேர் வந்து வேலைக்கு சேரவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. படிப்படியாக 1980களுக்கு பிறகு இந்த பயோகான் அப்படின்ற இந்த நிறுவனம் பெரிய அளவில் வளர ஆரம்பிச்சிருந்தது. இந்த வளர்ச்சி மென்மேலும் வந்து உயர ஆரம்பிச்சிருந்தது. இதனால கிட்டத்தட்ட 7-8 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தது. அப்படியே 100 கணக்கான பேராக வந்து நிறைய பேர் வந்து வேலை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 1984 தான் கிரண் மசும்தார் சா முதல் முறையாக ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேபை வந்து அமைக்கிறாங்க பயோகானுக்காக, நிறைய விஷயங்கள் யோசிக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மசிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த மருத்துவத்துறையிலையுமே பயோகானை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு, நிறைய அது சார்ந்த நிறைய இன்க்ரீடியன்ஸை வந்து ரிசர்ச் பண்ணுறது அப்படின்னு அந்த துறையிலையுமே வந்து கிரண் மசும்தார் வந்து கால் பதிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு டாக்டராக முடியல அப்படின்னாலும், டாக்டராக முடியலன்னா அது தொடர்பாக வேற என்ன இருக்குதோ அதில் போக முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஆர்வம் அதில் போய் இவங்களை வந்து கொண்டு போய் சேர்த்திருந்தது. இதனால 1985களுக்கு பிறகு இந்த பயோகான் லிமிடெட் மிகப்பெரிய அளவில் வளர ஆரம்பிச்சிருந்தது. அந்த ஒரு சமயத்தில் கரெக்டாக 1987 தான்
நாராயணன் வெபிள்ஸ் அப்படின்ற ஐசிஐசிஐயோட வென்ச்சர். அவர் தான் முதல் முறையாக வென்ச்சர் கேபிட்டலாக அந்த 1987 $2,00,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இவங்களுடைய கம்பெனியில் வென்ச்சர் கேபிட்டலாக. ஸோ அந்த கேபிட்டல் வச்சுட்டு 1987 பிறகு இந்த பயோகான் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் இன்னும் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக கிரண் மசூம்தார் ஷா வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி இவங்களுடைய நிறுவனம் வளர்ந்து வர ஆரம்பித்த பிறகு நிறைய ஃபண்டும் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து முதல் முறை 1989 இந்த ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனிக்கு வந்து ஒரு ஃபண்டு வந்து கிடைக்குது. 1989 இது முதல் கம்பெனியாக இருந்தது. இந்த பயோகான் அப்படின்ற நிறுவனம் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து ஃபண்டை வந்து இதுக்காண்டி வாங்கியிருக்கிறாங்க. அந்த முதல் நிறுவனமாக கிரண் மசூம்தாருடைய நிறுவனமாக இருந்தது. இதனால் அதே 1989 பத்மஸ்ரீ அவார்டு வந்து கிரண் மசூம்தாருக்கு கொடுக்கப்படுது. அந்த விருதுக்கு பிறகும் இவங்க தொடர்ந்து உழைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. 1990 தான் பயோகான் ஃபார்மசூட்டிக்கல் அப்படின்றத இன்கார்பரேட்டே பண்ணுறாங்க. இதன் பிறகும் பெரிய வளர்ச்சி இருந்தது. அப்போ இவங்க யோசித்த விஷயம் எல்லாமே இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அது தொடர்பாக வந்து முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டயபெட்டிஸ், அதுக்கப்புறமா புற்றுநோய் மாதிரியான நிறைய நோய்களுக்கு தேவையான அந்த இன்சுலின் உட்பட நிறைய அந்த மருந்து உபகரணங்களையும் இவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாங்க. இதனால் நிறைய முயற்சிகளுக்கு பிறகு சின்ஜீன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை 1994 நிறுவுறாங்க. இது முழுக்க முழுக்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி நிறுவப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. இதன் பிறகும் தொடர்ந்து இவங்களுடைய பயோகான் அப்படின்ற அந்த லிமிடெட் வந்து பெரிய அளவில் வளர ஆரம்பிச்சிருந்தது. அதோடைய சேர்பர்சனாக இவங்க ரொம்பவும் நல்லா இயங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நிறைய அவார்ட்ஸும் வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பயோகான் சார்பாக நிறைய விஷயங்கள் வந்து செய்யவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. புதிய புதிய விஷயங்கள் இந்த பயோகான் அப்படின்றத செய்ய ஆரம்பிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சமயத்தில் இருந்த எல்லா பயோடெக்னாலஜி அந்த நிறுவனங்கள்லையுமே ஏசியாவிலேயே பயோகான் அப்படின்ற நிறுவனம் தான் நம்பர் 1, அதாவது மிகப்பெரிய நிறுவனம் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கும் பயோகானை வந்து கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க. அப்போ தான் ஜான்சா அப்படின்றவங்களை கிரண் மசூம்தார் சார் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணவுடனே அவரும் வந்து இந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ 1998 கிரண் மசூம்தார் சாவும் ஜான்சாவும் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க இவங்களுடைய 45 வயசில். அதன் பிறகு தொடர்ந்து நிறையா அவார்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னொரு ஒரு நிறுவனம் அப்படின்னு யோசிச்சாங்க. கிளீனி ஜீன் அப்படின்னு சொல்லி 2000 ஒரு நிறுவனத்தை நிறுவுறாங்க. இதுவும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்காக கிரண் மசூம்தார் சார் நிறுவக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதன் பிறகு 2001 இவங்களுடைய கணவரான ஜான்சாவை ஒய்ஸ் சேர்பர்சனாக இவங்களுடைய பயோகான் லிமிடெட்டில் வந்து நிறுவுறாங்க. இதன் பிறகு 2002 யங்கஸ்ட் ஆண்டர்பிரினர் இன் தி வேர்ல்டு அப்படின்னா அந்த பெஸ்ட் டாப்பில் கிரண் மசூம்தார் சார் அவங்களுடைய பேரும் 2002 இடம் பெறுது. இதைத் தொடர்ந்து பயோகான் அப்படின்ற நிறுவனம் பெரிய வளர்ச்சி இருந்தாலும் அந்த ஒரு சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆகாத ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகாத ஒரு நிறுவனமாக இருந்தது. அப்போ தான் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க கிரண் மசூம்தார் சாக்கு, இதை வந்து எப்படியா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. இதனால் 2004 பயோகான் லிமிட்டெட்டை இவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி லிஸ்ட் பண்ண உடனே $1 billion வந்து இவங்களுடைய ஷேர் வந்து போகுது. ஸோ இதுதான் 2வது நிறுவனமாக, அதாவது பயோகான் அப்படின்ற நிறுவனம் தான் ஒரே நாளில் 1 billion வந்து கிராஸ் பண்ண ஒரு நிறுவனமாக இருந்தது ஷேர் மார்க்கெட்டில். இதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனம் இருந்தது, ஆனால் ஒரு பெண்ணுடைய, அதாவது ஒரு பெண் வந்து நிறுவனம் $1 billion வந்து கிராஸ் பண்ணது ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னா, அதுவும் முதல் நாளில் அப்படின்னா, அது கிரண் மசூம்தார் சாவுடைய நிறுவனமாக தான் அமைஞ்சிருந்தது. இதைத் தொடர்ந்து 2005 பத்ம பூஷன் அவார்ட் இந்திய அரசாங்கம் சார்பாக இவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2007 இவங்களுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காண்டியும் நிறைய அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் தாண்டி நிக்கி ஏசியன் அவார்டும் 2009 இவங்களுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் 2010 டைம்ஸ் மேகசினுடைய Top 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் பீப்புள் அந்த ஒரு லிஸ்ட்டில் கிரண் மசூம்தார் சாவுடைய பேர் இடம்பெறுது. அதைத் தொடர்ந்து அதே 2010 இன்டர்நேஷ்னல் அவார்டான ஆத்மர் கோல்டு மெடல் அந்த ஒரு அவார்டையுமே வந்து இவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2011 ஃபினான்சியல் டைம்ஸ் அவங்க வெளியிடக்கூடிய Top 50 பிஸ்னஸ் உமன்ஸ் இன் தி வேர்ல்டு அந்த ஒரு இதுலேயுமே கிரண் மசூம்தார் சாவுடைய பேர் அந்த லிஸ்ட்லேயுமே இடம்பெறுது. இதுக்கப்புறம் பயோகான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி கிரண் மசூம்தார் சா ஒரு ஃபவுண்டேஷன் நிறுவி நிறைய மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக மருத்துவ சேவை இன்னும் கொண்டு போய் சேர்க்கப்படாத ஏரியாக்களில் கூட இவங்க நிறைய உதவிகள், இந்த கிராமப்புற பகுதிகளில் அந்த மாதிரி வசிக்கக்கூடிய நிறைய ஏழை மக்களுக்குமே இவங்க வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் 2014
ஃபோர்ப்ஸ் வெளியிடக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் அந்த ஒரு பட்டியலில் உலக அளவில் 92வது இடத்த கிரண் மசும்தார் ஷா வந்து பிடிச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஒரே ஆண்டில் 2015 இவங்க 85வது இடத்தையுமே பிடிச்சாங்க. அதே 2015 சின்கின் அப்படின்னு சொல்லி இவங்க நிறுவன அந்த நிறுவனத்தை ஷேர் மார்க்கெட்டில் வந்து மறுபடியும் வந்து லிஸ்ட் பண்ணாங்க. இன்னொரு ஒரு நிறுவனம் அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காண்டி அந்த சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட நிறுவனம். இதுக்கப்புறமாவும் இவங்க நிறைய இந்த ஃபிலான்ட்ரபிஸ்டாக இருந்து நிறைய உதவிகள் செஞ்சு வந்தாங்க. அதில் குறிப்பாக 2018 நிறைய உதவி செஞ்சிருந்தாங்க. இதனால 2019 இந்தியா வெளியிடக்கூடிய இந்தியா பிலாண்டபிஸ்ட் லிஸ்டில் அதாவது நிறைய மக்களுக்கு உதவி செஞ்ச அந்த பட்டியலில் 14வது இடத்தை கிரண் மசும்தார் ஷா வந்து பிடிச்சிருந்தாங்க. உமன் அதாவது பெண்கள் மட்டும் அப்படின்னா அந்த வரிசையில் பார்க்கும்போது கிரண் மசும்தார் ஷா 2வது இடத்தை வந்து பிடிச்சிருந்தாங்க. இப்படி இந்த உலகத்திலே அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த ஆசியா லெவலில் இன்சுலின் அதிகமாக தயாரிக்கக்கூடிய அதை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அது பயோகான் லிமிடெட் தான் இன்னைக்கு வரைக்குமே. அது கிரண் மசும்தார் ஷா அவங்களுடைய அந்த ஒரு விஷயம். ஸோ அவங்க ஆரம்பத்தில் யோசிக்கும் போது ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க. அவங்களுடைய கனவு மருத்துவர் ஆகணும் அப்படின்னாலும் அது அவங்களால பணம் இல்லாதனால செய்ய முடியல. பட் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஒரு சேர்மனாக இருக்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு மருத்துவத்துறையே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக வந்து இன்சுலின் இருந்துகிட்ருக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இவங்க உற்பத்தி செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்றப்போ இவங்க மருத்துவராக இருந்தால் கூட இவ்வளோ பெரிய இடத்த கிரண் மசும்தார் ஷா பிடிச்சிருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. பட் இன்றைக்கி இவங்களுடைய 68 கூட அந்த பயோகான் லிமிட்டெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணி வராங்க. ஸோ இப்பேற்பட்ட கிரண் மசும்தார் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you.